கல்கி அவதாரம். ராவணனின் கொடுமையில் இருந்து பூமியை காப்பாற்ற மகாவிஷ்ணு எடுத்த ஏழாவது அவதாரம்தான் ஸ்ரீராமன். என்றென்றும் மிக உயர்ந்த இதிகாசமாக விளங்கும் ராமாயணம் இந்த அவதாரத்தை பற்றித்தான் சொல்கிறது என்பதை நாம் அறிவோம். அடுத்து கலியுகம் தோன்ற ஆரம்பித்த போது பகவான் விஷ்ணு பூமிக்கு வந்தார். தமது மிக உயர்ந்த வடிவமாக ஸ்ரீ கிருஷ்ணனாக. இதுவே மகாவிஷ்ணுவின் முழுமையான அவதாரம். அவர் பகவத்கீதையை அளித்து அதன் மூலம் வாழ்வின் குறிக்கோளை அடைவதற்கான வழியை நமக்கு உபதேசித்தருளினார். ஸ்ரீ கிருஷ்ணன் பூமியை விட்டு போன பிறகு கலியின் காலம் வேறொன்றியது. இந்து மதத்தின் புனிதத்தன்மை கேளுற்றது. வேதத்தின் ஆதாரம் கேள்விக்குறியானது. உண்மையான பக்தி மறைந்து வெறும் சடங்குகள் நிறைந்தன. பகவான் விஷ்ணு மீண்டும் பூமியில் அவதரித்தார். பின்னாளில் புத்தன் என்று அறியப்பட்ட சித்தார்த்தனாக பல்லாண்டு காலம் புத்தர் போதனை செய்தார். அவர் உபதேசங்களை கேட்டு பலர் அவரை சரணடைந்தார்கள். ஆனால் கலி முற்றத் தொடங்கியது. பகவான் விஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரமான புத்தருக்கு பிறகு எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில் தோன்றினார்கள். சாத்வீக உருவில் கல்கியாக அவதாரம் எடுப்பார் மகாவிஷ்ணு. ஆனால் தீமையே மேலோங்கி நின்றதால் அவர்களின் உபதேசங்கள் பயனற்று போயின. விஞ்ஞான அறிவின் காரணமாக மனிதனின் வாழ்நாள் நீடித்திருக்கிறது. ஆனால் மனித வாழ்க்கை அச்சம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனாலும் நம்பிக்கை அற்று போய்விடவில்லை எனலாம். காலம் மிக தாழ்ந்த நிலைக்கு போகும்போது, தீய சக்திகள் அதற்கு துணை போகும்போது, இந்த அழிவுகளுக்கு இடையே சாத்வீக உருவில் கல்கியாக அவதாரம் எடுப்பார் மகாவிஷ்ணு. வாழ்வின் உன்னதத்தில் இருக்கும் தீமைகளை அவர் வேரோடு அழிப்பார். ஒழுக்கத்தையும் மனித தன்மையையும் நல்ல மக்களிடையே மீண்டும் கொண்டு வருவார்.